இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க போகிறோம். சரிங்களா, தமிழ் எழுத்து பயிற்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிஸ்ஸு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்கள் கிளாஸ் மிஸ்ஸு எல்லாரும் வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் புக்கை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் இருக்க போகுதுக்கண்ணா. நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ் டீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்டில் சொல்லி தான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த எழுத்து பயிற்சி புக்கை வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா, இப்படி தான் உங்களோட எழுத்து பயிற்சி புக் இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சாம்பா தமிழ் எழுத்து பயிற்சி இப்படி இருக்கும். சரிங்களா, இதில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் பேஜ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா, இந்தியா, உலகின், ஏழாவது, பெரிய, ஒத்த கொம்பு போட்டு பா போட்ட எனது பே, பெரிய, நா டா கு இம் நாடாகும். இந்தியா உலகின் ஏழாவது பெரிய நாடாகும். அப்படின்னா என்னன்னா, வேர்ல்ட்லேயே செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி என்ன அப்படின்னா வந்து அது இந்தியா தான், நம்ம நாடு தான். சரிங்களா, சரி இப்போது இந்த லைனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத மிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டூ லைன்ஸ் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே. இப்போ பாருங்கள் மிஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சென்டென்ஸை டூ லைன்ஸில் காமிக்கிறேன். உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒன் லைனில் மேலெலாம் லைன் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மிஸ் எப்படி எழுதுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ ஈ எப்படி போடணும்னு பாருங்கள் மிஸ். இந்த டூ லைன் டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரி மிஸ் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஈனா இப்படி மேல் அப்படி சுழித்து இப்படி கீழே வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் வரணும் அழகா. சரிங்களா, ஈ இந்துனா ஃபஸ்ட்டு இங்கே இப்படி லைன் போடுறீங்களே, இதை பாதியிலே இப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும், ஃபுல்லாக கொண்டு வரக்கூடாது. நம்மலாம் எப்படி போடுவோம்னா, மிஸ்ஸை போட்டு காமிக்கிறீங்க பாருங்கள். இந்துனா இப்படி போடுவோம், இப்படி போடுவோம் இல்லையா, ஆனால் இப்படி போடக்கூடாது, இது தப்பு. நீட்டாக எழுதணும்னா இந்து இப்படி பெருசாக வந்து இங்கே பாதியிலே இது ஸ்டாப் பண்ணிடணும், வந்து இந்த இடத்துல இப்படி நல்லா வளைச்சு இங்கே கொண்டு வந்து எழுதணும். இந்த இந்து தான் கரெக்ட். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம் பாருங்கள். ஈ போட்டாச்சு, நெக்ஸ்ட் இந்துக்கு ஃபஸ்ட்டு நல்ல இந்த ஃபுல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நல்ல இந்த மூக்கு அப்படிங்கிறது, அதாவது இந்த லைன் இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி பாதியிலே இந்து ஸ்டாப் ஆகிடணும், இப்படி நல்லா வளைச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி நிற்கணும். இந்து போட்டாச்சு, சரிங்களா, ஈ இந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தாக்கு பாருங்கள், நீங்கள் எப்படி போடுவீங்க தா? மிஸ்ஸும் எப்படி போடுவேன்னா, முன்னாடிலாம் இப்படி தா போட்டு இப்படி போடுவேன், இப்படி தான் தா போடுவேன். ஆனால் நம்ம இப்போ எப்படி போட போகிறோம் பாருங்கள். இங்கே லைனை ஃபஸ்ட் லைன் சின்னதாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்படி வந்து செகண்ட் லைன் பெருசாக வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி இப்படி வரணும். சரிங்களா, இதுதான் தா, இதுதான் கரெக்ட், இதுதான் நீட்டாக இருக்குது பாருங்கள். இதோட இதுதான் நீட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், ஈ இந்த் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் இப்போது, தி. இப்போ மிஸ் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டில் ஹாஃபில் ஸ்டாப் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டில் ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே இப்படி வளைச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து தி அப்படின்னும் போது மேலேந்து இப்படி ஒரு லைன் ஃபுல்லாக இங்கே போடணும். இந்தி யா, யா நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி பா மாதிரி போடுறீங்களா, அது சின்னதாக போட்டுக்கோங்க. செகண்ட் போடுறீங்களா, அதை கொஞ்சம் இப்படி பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
யானா துணைக்கால் போடணும். நல்ல மூக்கு வச்சு எழுதுனா தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க அழகாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்தியா எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் நம்ம? உலகின் அப்படின்னு எழுத போகிறோம். ஊ எப்படி போடணும்னு பாருங்கள் மிஸ், உங்களுக்கு தனியாக இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி மேலே இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு இப்படி வந்து இப்படி ஷார்ப்பாக இப்படி போட்டாதீங்க, இது நல்லா இருக்காது. எப்படி போடணும் பாருங்கள், இப்படி வந்து இங்கே வந்து இப்படி அழகாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி இந்த இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். இந்த ஊ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஊ எப்படி இருக்குது பாருங்கள், இது தானே அழகாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ போட போகிறோம். அப்போ பாருங்கள், எப்பயுமே ஒரு வேர்டு எழுதுனதுக்கப்புறம், அதாவது ஒரு வேர்டு எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபிங்கர் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் சென்டென்ஸ் பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஃபிங்கர் கேப் விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது ஊ அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்படி, சரிங்களா. ஊ நெக்ஸ்ட் என்ன? லா, குண்டுலா, குண்டுலா சொல்லுவாங்க. இப்போ நம்மலாம் மிஸ் எல்லாம் எப்படி போடுவீங்க, நீங்கள்லாம் எப்படி போட்டிருப்பீங்க? இப்படி போடுவீங்க, லா இல்லைலாம். ஆனால் எப்படி போடணும் நம்மனா, கீழே இப்படி சின்னதாக வந்து இப்படி போடணும்லா. இது தானே நீட்டாக இருக்குது, இது நீட்டாக இல்லை. ஸோ இது வேணாம், இந்த மாதிரி நம்ம போடலாம். அப்போது ஊ போட்டு லா எப்படி போட போகிறோம்? இப்போது கீழே மட்டும் இப்படி அழகாக சுழித்து இப்படி வரப்போகுது. உள்ள கீ அதே மாதிரி தான். தாக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டில் வந்து இப்படி ஸ்டாப் பண்ணி இந்த செகண்ட் லைன் இப்படி பெருசாக வந்து இங்கே வந்ததோ அதே மாதிரி தான் காக்கும். கானா இப்படி ஃபுல்லாக போடாமல், இப்படி போடாமல் ஃபஸ்ட்டு ஸ்மாலாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வர லைனை பெருசாக போட்டு இந்த கா, இது நீட்டாக இருக்க பாருங்கள், இதோட இது தான் நீட்டாக இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி இதே ஃபாலோ பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே? இப்போது நம்ம உள்ள கின்னுக்கு கா எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மால் லைன் போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லைன் போட்டு நல்லா இப்படி எழுதணும். அப்போ கீன்னும் போது மேலேருந்து இப்படி கொண்டு வரணும். லாஸ்ட்டில் கீழே இந்த லைன் வரையும் இந்த கீ வரணும், கீக்கு போடுற அந்த லைன் வரணும் இப்படி. நெக்ஸ்ட் இன் அதே மாதிரி தான். லானா நம்ம எப்படி போடுவோம்னு மிஸ் சொன்னேன், இப்படி போடுவோம்பா, அப்படி போடக்கூடாது, கீழே ஸ்மாலாக வளைச்சி மேலேருந்து இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதேமாதிரி நான் போடும்போது இப்படி போடுவோம், ஆனால் இப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதே மாதிரியே கீழே சின்னதாக வளைச்சி நான், எது நீட்டாக இருக்குது, இது நீட்டாக இருக்கா, இது நீட்டாக இருக்கா, இதுதானே நீட்டாக இருக்கா. அப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம், இது வேணாம், சரிங்களா. அப்போ உள்ள கீ இன் இன் ரெண்டு சுழி நா, இது என்னென்ன சொல்லுவோம், ரெண்டு சுழி நா சொல்லுவோம் இல்லையா. அப்போது உலகின், சரிங்களா. இந்தியா உலகின், உலகின் ஏழாவது. இப்போ அதே மாதிரி ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுட்டு இங்கே எழுத போகிறோம். இப்போ ஏழாவது இந்த இடத்துல நம்மளுக்கு எழுத பத்தாவது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் மிஸ் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இந்தியா உலகின் ஏழாவது. அப்போது ஏவும் அதே மாதிரி தான், லா மாதிரியே தான் நம்ம போட போகிறோம். கீழே மட்டும்தான் சுழிக்க போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்னா இப்படி போடாமல் இப்படி போட போகிறோம். அப்போ இதுதான் நீட்டாக இருக்குது. இப்போ இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ பாருங்கள் இங்கே ஏ இல்லை ஏழாவது அப்படின்னும் போது கீழே வரையும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இங்கே பாருங்கள், ஏன்னா கீழே இப்படி கொண்டு வரணும், சரிங்களா. லா, லா பழத்துக்கு வர லா. இந்த லா போடும்போது எப்படி போடுறீங்கன்னு பாருங்கள், மா போட்டு கீழே இப்படி கொண்டு வந்து கீழே கொஞ்சம் இந்த லைன் தெரியட்டும், சரிங்களா. இந்த லைன் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி போடுங்க, சரிங்களா. ஏ லா, லானா என்ன பண்ணும், துணைக்கால் போடணும், மூக்கெல்லாம் வச்சு நீட்டாக எழுதலாம். ஏ லா. நெக்ஸ்ட்டு வா, வாக்கும் அதே மாதிரி தான், கீழே மட்டும் வர மாதிரி கொண்டு
கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வளைச்சு வா போடுங்க. சரிங்களா? ஏலாவ தூ. அதே மாதிரி தா எப்படி ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டோமோ அதே மாதிரி இந்த லைன் போட்டு செகண்ட் லைனை பெருசாக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூ போட போகிறோம். ஓகேங்களா? ஏழாவது இந்தியா உலகின் ஏழாவது ஏழாவது பெரிய. அப்போ ஒத்த கொம்பு போடும் போதும் அதே மாதிரி தான், கீழே மட்டும் இந்த சுளிக்க வரணும், எப்படி போடணும். நெக்ஸ்ட்டு பா. சரிங்களா? பா. அப்போது ஒத்த கொம்பும் பா போட்டால் எப்படி சொல்லணும்? பே. பே ரி. மிஸ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக பா மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வர அந்த பாவை வந்து பெருசாக போடுங்க. யாக்கு அப்போது ஏழாவது பெரிய நாடாகும். இப்போ நான் வந்து எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு பெரிய லைனாக போட்டுக்கணும், நெக்ஸ்ட்டு வரதை சின்ன லைனாக போட்டு இந்த இடத்துல நல்ல பிகர்வ் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வாங்க. அப்போது நான் அப்படின்னா இங்கே துணைக்கால் வரணும். நான் டா. டா தானா டா போட்டாச்சு. இப்போ டா அப்படின்னா துணைக்கால் போடணும். டா கூ அப்படின்னாலும் அதே மாதிரி காக்கு எப்படி ஃபஸ்ட் லைன் சின்னதாக போட்டோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் சின்னதாக போட்டு செகண்ட் லைனை பெருசாக கொண்டு வந்து இந்த இடத்துல வளைச்சி இங்கே ஸ்டாப் பண்ணணும். கூ இம் மா போட்டு மேலே புள்ளி வச்சா இம். அவ்வளோதான். இந்தியா உலகின் ஏழாவது பெரிய நாடாகும். இதுதான் உங்களுக்கு நோட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லைன். அதை இப்போ மிஸ் வந்து எழுதி காமிச்சிருக்கேன். எப்படி எழுதி காமிச்சிருக்கேன்? டூ லைனில் வச்சு எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி மிஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா? இப்படி சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஒரு லைன்லேயும் நம்ம வந்து எத்தனை எத்தனை லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5. இப்போ இது நம்ம 5 டைம்ஸ் இந்த லைனை வந்து இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எழுதணும் இந்த லைனில். சரிங்களா? ஸோ இதில் மிஸ் உங்களுக்கு திரும்ப எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி மிஸ் சொன்ன மாதிரியே நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இ அப்படின்னா மேலே இப்படி சுழித்து இந்த இடத்துல வந்து இங்கே எப்படி ஒரு கர்வ் மாதிரி வரணும்னு சொன்னேன், மேலே வந்து இப்படி சொன்னேன்னா மிஸ். நெக்ஸ்ட் இந்துக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், பெருசாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாலாக லைன் ட்ரா பண்ணி இங்கே நல்லா இப்படி வளைச்சு இந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு தா அப்படிக்கு ஃபஸ்ட்டு சின்ன லைன் போடுங்க, நெக்ஸ்ட்டு பெருசாக லைன் போடுங்க. சொன்னேன்னா மிஸ். நெக்ஸ்ட் தீனா மேலேருந்து இங்கே கீழே வரையும் லைன் வரணும். இந்தி யா. யான்னும் போது ஃபஸ்ட்டு இருக்க பா மாதிரி போடுறது சின்னதாக போடுங்க, செகண்ட் இருக்கிறத கொஞ்சம் பெருசாக போடுங்கன்னு சொன்னேன். இப்போ இந்தி யா அப்படின்னா துணைக்கால். சரிங்களா? இந்தியா உலகின். இப்போ மிஸ் அதே மாதிரி என்ன சொன்னேன், ஊ எப்படி போடணும்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க. ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுக்கோங்க எல்லாத்துக்கும். ஊ இந்த இடத்துல வரும்போது இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வாங்க. அதுவும் இப்படி தான் மிஸ் சொன்னேன். ஊல கீனாலும் காக்கும் ஃபஸ்ட்டு லைன் ஸ்மாலாக வரணும், நெக்ஸ்ட்டு இப்படி கொண்டு வாங்க. இந்த மூக்கு பெருசாக வச்சிங்கன்னா தமிழ் லெட்டர் பார்க்கவே அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ உலக்கின் இன்னும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு சொல்லி சின்னதாக வச்சுட்டு செகண்டு பெருசாக போட்டுக்கோங்க. உலகின் இந்தியா உலகின் ஏழாவது ஏவும் மிஸ் அதே தான் சொன்னேன். கீழே சின்னதாக வச்சுக்கோங்க, மேலே பெருசாக வச்சு கீழே எப்படி கொண்டு வாங்க. ஏ லா மா மாதிரி நல்லா போட்டுட்டு கீழே லைட் அந்த லைன் தெரியணும், இப்படி வளைச்சு இந்த இடத்துல இப்படி கொண்டு வாங்க. ஏ லா இப்போ இங்கே என்ன வரும்? துணைக்கால் வரும். ஏலா வாவும் அதே மாதிரி தான், கீழே கொண்டு வந்து சின்னதாக வளைச்சு மேலேந்து ஏழாவ தூ அப்படின்னா என்ன? மேலே ஃபஸ்ட் லைன் சின்னதாக இருக்கணும், செகண்ட் லைன் பெருசாக,
இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம வளைச்சு இப்படி போடணும். ஏழாவது பே, அதுவும் அதே மாதிரி தான். இங்கத்துல சின்னதாக சுழிச்சு பெருசாக இங்கே பே, ஒத்தக்கொம்பு போட்டாச்சு. இப்போ பா போட்டால் என்ன ஆகிடும், பே. அப்போது பா போட்டாச்சு, பே. ரீ, பெரி. ஏ, மிஸ் சொன்ன மாதிரியே பார்த்துக்கோங்க, பெரிய. நெக்ஸ்ட், சாரி, பெரிய நாடாகும். நா, துணைக்கால் போடுங்க. டா, ட போட்டு துணைக்கால் போட்டால் டா. நாடா கூ, கூனாலும் ஃபஸ்ட்டு சின்னதாக போடுங்க. நெக்ஸ்ட் இப்படி கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. நாடாகும் எம், ஓகேங்களா. இந்தியா உலகின் ஏழாவது பெரிய நாடாகும், ஓகேங்களா. புரிஞ்சுதா இது? ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு மிஸ் வந்து ஒரு திருக்குறள் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். இன்னைக்கு மிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க திருக்குறள் என்ன அப்படின்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதோட பொருள் என்ன அப்படின்னு மிஸ் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு விளக்கம் என்னன்னு சொல்கிறேன். தப்பான விஷயங்கள் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னது, தப்பு தான் நடக்கும். அதாவது தவறான விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சால் நம்மளுக்கு என்ன நடக்கும், தவறு தான் நடக்கும். அதை வந்து எப்படி, எதுக்கு வந்து இணையாக கூடுறாங்க அப்படின்னா, நெருப்பு இருக்கு இல்லையா, அது நெருப்பை விட கொடியதா, நம்ம செய்யக்கூடிய தவறு வந்து நெருப்பை விட அது கொடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப தப்பு, நெருப்பை விட அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற அளவுக்கு நம்ம கருதி நம்ம எந்த தப்பும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதை செய்யறதுக்கே நம்ம என்ன பண்ணணும், தயங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திருக்குறள்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம், எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அது எதுக்கு ஒப்பிட்டாங்க, நெருப்பை விட அது கொடியது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது நம்ம ஒரு தீய செயல் செய்கிறோன்னா அதுக்கு நம்ம அஞ்சணும், அஞ்சினா பயப்படணும், அதை செய்யக்கூடாது, அதை செஞ்சால் தவறு அப்படின்ற ஒரு பயம் நம்மக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த திருக்குறளை இப்போ மிஸ் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ மிஸ் ஸ்டார்ட் பண்ணவா பாருங்கள். தீ, சரிங்களா, தீ வந்து எப்படி போடணும், நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம். ஆனால் மிஸ் இப்போ தான் சொன்னேன், தாங்கிறத இப்படி போட்டு செகண்ட் லைன் பெருசாக போட்டு இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி வந்தால் மேலே இப்படி லைட்டாக அழகாக சுழிச்சு விடணும். இந்த தீ தான் அழகாக இருக்குது, அப்படி தானே, இது நல்லாவா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த தீ தான் அழகாக இருக்குது. அப்போ இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஸோ இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம், இப்போன்னா தீயவை அப்படின்ற வேர்டு எழுத போகிறோம். பாருங்கள், தா போட்டு இப்படி மேலே லைன் ட்ரா பண்ணி நல்லா இந்த இடத்துல இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் மேலே இப்படி இதை சுழிச்சு விட்டால் இதுதான் என்னது, தீ, சரிங்களா. தீ, ய, மிஸ் சொன்ன மாதிரி ய போடுங்க. தீய வை எப்படி போடணும், இங்கே சின்னதாக வரணும், இப்படி மேலே வந்து வை போடும்போது இந்த இடத்துல ஷார்ப்பாக இல்லாமல் இப்படி இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணி போடணும். வை, பாவையும் மிஸ் எப்படி போடணும்னு இப்போ சொல்லி கொடுத்தேன். அப்போ தீயவை, தீய, திரும்ப தீய, தீய, தீயவை, தீய பயத்தலால், அதே மாதிரி பா, ய, இத் எப்படி போடணும், தா போட்டு மேலே புள்ளி வைக்கணும். இத், இந்த
மூக்கை வந்து இப்படி கொஞ்சம் நல்ல இந்த லைனை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இத்த பயத்த லா தீய பயத்த லாய் இல் தீயவை தீய பயத்தலால் தீயவை. திரும்ப என்ன வேர்டு? தீயவை. அப்போது ஃபஸ்ட்டு சின்ன லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி பெருசாக தீயவை. வை போடும்போது இந்த இடத்துல நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி போடுங்க. தீயவை தீயினும் அஞ்சப்படும். எப்போயுமே திருக்குறளில் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் லைனில் ஃபோர் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், நெக்ஸ்ட் லைனில் தான் என்ன இருக்கும்? த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் எழுத போகிறோம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் சின்னதாக போடுங்க, நெக்ஸ்ட் லைன் நல்லா இப்படி வளைச்சி விடுங்க. அப்போது தீன்னும் போது மேலே இப்படி சுழிச்சு விடுங்க. தீ ஈ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு யா போடும்போது ஃபஸ்ட்டு வந்து பா மாதிரி போடும்போது சின்னதாக போட்டுட்டு செகண்டாக போடுறத கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். தீ இன்னும் போது எல்லோரும் எப்படி தருங்க ஈ போடுவீங்க? இப்படி யா போட்டு இப்படி. சில பேர் இப்படி போடுவீங்க, இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும்? இப்படி போட்டு இந்த இடத்துல நல்லா இப்படி வளைச்சி விடணும். இப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே? தீ இனும். அப்போ இந்த இடத்துல நல்லா இப்படி வளைச்சி விடணும். தீயவை தீ ஈ. அடுத்தது நூ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு போடுறது எப்போ சொல்லி சின்னதாக இருக்கணும், நெக்ஸ்ட் போடுறது பெருசாக இருக்கணும். நூனும் போது நல்லா இப்படி கீழே வந்து இப்படி வளைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? தீ நும் எம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் என்னது? அஞ்சப்படும். நீங்க எப்படி போடுவீங்க? இப்படி போடுவீங்க இல்லையா? நல்லா இந்த இடத்துல சுழிச்சு இப்படி நல்லா இந்த இடத்த இப்படி கொண்டு வந்து இப்படி போடுங்க, அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? பொறுமையாக போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பாருங்க, ஆ சரிங்களா? ஆ இஞ்ச். இஞ்ச் எப்படி போடணும்? இப்படி கீழே சின்னதாக வந்து இந்த இடத்துல நல்லா இப்படி கொண்டு வாங்க. சரிங்களா? கொண்டு வந்து இ இஞ்ச் இஞ்ச் ச. சர்க்கும் எப்படி வரும்? இப்படி வந்து தா காலம் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். அஞ்ச எப் அஞ்சப்படும். பா டூ எப்படி போடணும்? இப்படி நல்லா இந்த இடத்துல வந்து இதை இப்படி வளைச்சு டூ எம் அஞ்சப்படும். சரிங்களா? இப்போ என்ன பார்த்தோம்? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஒரு திருக்குறள் பார்த்தோம், அது எப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு திருக்குறளில் ஃபோர் வேர்ட்ஸ் தான் இருக்கும், நெக்ஸ்ட் லைனில் தான் த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இது எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மிஸ் ஒரு ஒரு ஃபோர் லைன் சேர்ந்த மாதிரி எப்படி எழுதுறது மிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது நம்ம திருக்குறள் பற்றியே ஒரு த்ரீ லைன்ஸ் எழுதணும். என்னன்னு ஃபஸ்ட் ரீட் பண்ண பாருங்க. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். இப்போ இந்த ரெண்டு லைனை மட்டும் மிஸ் எழுத போகிறேன் பாருங்க.
உலக. அப்போ ஊ எப்படி போடணும், மேலே எப்படி சின்னதாக சுழிச்சு இங்கே இப்படி வளைச்சு ஊ ல உல க க உலக இப் உலக பண்பாட்டிற்கு ப இன் மூணு சொல்லி இன். இப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக சொல்லிக்கணும், நெக்ஸ்ட்டு ரெண்டை நல்லா சொல்லிக்கணும். பண் பா துணைக்கால் பாருங்கள் எப்படி போடுறேன் மிஸ்ஸு. பா இட் தா போட்டு புள்ளி வச்சா இட் பா இட். டி எப்படி போடணும் அப்படின்னா இப்படி போடணும். பண்பாட்டிற் இர் இர் பாருங்க பண்பாட்டிற் கு பண்பாட்டிற்கு இத் உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் த நீ லீ லா எப்படி போடணும், இந்த லா சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு, லைட்டாக கீழே லைன் வரணும், இப்படி வரணும், இங்கே வந்து இப்படி சொல்லியிருக்கேனா. தமிழ் லீ ந தமிழின இத் தமிழினத்தின் பங்களிப்பாக. பா இங்கே எப்படி போற போறேன்னு பாருங்க மிஸ்ஸு. ஃபஸ்ட் லைன் பெருசாக போட்டாச்சு, நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பாதியிலே ஸ்டாப் பண்ணுங்க, சரிங்களா, புரிஞ்சுதா? இப்படி வந்து இங்கு பங் க பங்க லீ, சரிங்களா, இப்படி தான் போடணும். லீ இப்படி வளைக்கும் போது நல்லா இப்படி வளைங்க. பங்க லீ இப் பா க பங்களிப்பாக, சரிங்களா, பங்களிப்பாக அமைந்த அ மை இந்த எப்படி போடணும், லைன் போட்டுக்கணும். செகண்ட் லைன் கொஞ்சம் சின்னதாக வந்து இப்படி அமைந்த நூல் நா போட்டு நூல் வரும்போது எப்படி வரணும், கீழே நல்லா இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், துணைக்கால் போடுவோம். நூ இல் அமைந்த நூல் தா போடுங்க தீ ரூ ரூ எப்படி போடணும், ரூக்கும் ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வாங்க. திரு இக் திரு கு ர இல் திருக்குறள் சரிங்களா, இவ்வளோதான். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள், சரிங்களா. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக இருந்த நூல் என்னது அப்படின்னு கேட்டாங்க, என்ன எழுதணும், திருக்குறள். உங்களுக்கு இது சப்ஜெக்டில் இருக்காது, பட் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது படிப்பீங்க, சரிங்களா மிஸ். இப்போ ஒன் சென்டென்ஸ் மட்டும் எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தமிழ் கையெழுத்து பயிற்சி நோட்டில் வந்து என்ன ஹோம்ஒர்க் தரப்போறேன்னு மிஸ் இப்போ
அப்படின்னா பேஜ் நம்பர் த்ரீ. பேஜ் நம்பர் த்ரீல இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டூ சென்டென்ஸையும் நீங்கள் எழுதியிருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ஃபஸ்ட் லைன்ல எழுதி முடிங்க சரிங்களா. நீங்கள் பென்சில் எழுதும் போது சின்னதாக அழகாக நீட்டாக எழுதுவீங்க. மிஸ் இங்கே ஸ்கெட்சில் உங்கள் சார்ட்டில் பெருசாக எழுதி காமிக்கணுங்கிறதுக்காக லைன்ஸ் பெருசாக போட்டு இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் அழகாக சின்னதாக இதில் எழுதலாம் சரிங்களா. அப்போ இந்தியா உலகின் ஏழாவது பெரிய நாடாகுமே. எத்தனை டைம்ஸ் எழுத போகிறீங்க? 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மா இக்க இல் மக்கள் தோ கை இல் தொகையில் ந இம் நாடு நம் நாடு ஊல கி இல் உலகில் இரண்டாம் இரண்டாம் இடத்தை பெருகிறது பெறுகிறது. மக்கள் தொகையில் நம் நாடு உலகில் இரண்டாம் இடத்தை பெறுகிறது. லேண்ட் ஏரியா வச்சு பார்க்கும் போது இந்தியா வந்து எங்கே இருந்துச்சு? 7th பிளேஸில் இருந்துச்சு. அதே வந்து பாப்புலேஷன்ஸை வச்சு பார்க்கும் போது இந்தியா எங்கே இருக்குது? 2nd பிளேஸில் இருக்குது சரிங்களா. சரி, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். பேஜ் நம்பர் த்ரீல இருக்கக்கூடிய இந்த டூ சென்டென்ஸையும் இந்த லைன்ஸில் நீட்டாக எழுதி மிஸ்ஸுக்கு சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.